வாழ்க வளமுடன். சிவாய நமவோம். நான் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன். ஆயுள்காரகன், கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 2023 இதுவரை மகர ராசியில் இருந்தார். இப்போ அவர் இன்னொரு ஆட்சி வீடான கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்போ சனி பெயர்ச்சி வருகின்ற 2023 நடக்குது. இப்போ இந்த சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 வருட காலம் இருப்பார். 12 ராசிகளையும் இவர் சுற்றி வர 30 வருட காலம் ஆகும். அப்போ ஒரு ராசியில் நவகிரகங்கள்லேயே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் எது அப்படின்னா இந்த சனி பகவான் தான். அதனால தான் சனி பெயர்ச்சி அப்படின்னாவே நமக்கு ஒரு பயம். இந்த சனி வந்து அதிக காலம் இந்த ராசியில் இருக்கிறனால ஒரு மனிதனுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர் நல்லதையும் கெட்டதையும் அந்த மனுஷனுக்கு கொடுப்பார். பொதுவாக ஒருத்தருக்கு 7.5 சனி வருது அப்படின்னாவே அவரை வந்து ஒரு புடம்போட்ட தங்கமாக மாற்றுவதற்கு இந்த சனி பகவான் தயாராகிவிட்டார் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இந்த 7.5 சனி வரும் காலத்தில்தான் நமக்கு கூட இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நமக்கு நண்பர் யார் பகைவர் யார், நல்லது கெட்டது, அதே மாதிரி நம்ம எவ்வளவு புண்ணியம் செஞ்சுருக்கோம் பாவம் செஞ்சுருக்கோம், எவ்வளவு கர்ம வினைகளை நாம் சுமந்து வந்திருக்கோம், இதெல்லாம் தெரியும். அப்போ இந்த சனி பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பெயர்ச்சி அடையும் பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? இந்த கும்பம் என்பது சனியினுடைய ஆட்சி மூல திரிகோண வீடு, ரொம்ப பிடித்த வீடு. மகரம் ஆட்சி வீடு தான். இப்போ இதுவரைக்கும் மகரத்தில் தன்னுடைய ஆட்சி வீட்டில் இந்த கும்பத்துக்கு 12 இடத்துல விரய சனியில் இருந்தார். இப்போ ஜென்ம சனிக்கு வர்றார். அப்போ இதுவரைக்கும் நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க, கஷ்டம். இந்த 2.5 வருட காலம் பார்த்தீங்க அப்படின்னா வருமானத்துக்கு மீறி செலவு இருந்திருக்கும், கடன் வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பொருள் இழப்பு ஏற்பட்டிருக்கும், அசுப செலவுகள், அதாவது மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் இருந்திருக்கும், விரய செலவுகள். இப்படி எண்ணற்ற கஷ்டங்களை வந்து இந்த கும்பராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பாங்க. சரி, இப்போ ஜென்மத்துக்கு வர்றார். இப்போ இந்த 2.5 வருட காலம் எப்படி இருக்கும்? ஏன்னா பொதுவாக இந்த கும்பராசிக்காரங்க இன்னும் 5 வருட காலம் மிகவும் நிதானமாக இருக்கக்கூடிய காலம். ஏன்னா 7.5 சனியில் 2.5 வருடம் தான் முடியுது. அப்போ இன்னும் 5 வருட காலம் இவங்க கடந்து போகணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த கும்பசனி இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு அந்த வீட்டிலிருந்து தன்னுடைய பார்வையை 3 இடத்துலையும் அதே மாறி 7 இடத்துலையும் 10 இடத்துலையும் பதிக்கிறார். 3, 7, 10. பொதுவாக இந்த சனி பகவான் தான் இருக்கின்ற இடத்துக்கு நல்லது செய்வார், ஆனால் பார்க்கின்ற இடம் பாதிக்கும், கெடுதல் செய்யக்கூடிய ஒரு நேரம் இது. அப்போ 3, 7, 10 பார்க்கிறார். அப்போ 3 இடம் என்பது சகோதரம், முயற்சி, சிறு பயணங்கள், காதுகள், அதாவது வலது காது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த முயற்சி, அதாவது ஏதாவது ஒரு காரியத்தில் இவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும், அதிலெல்லாம் தடைப்படும். அதே மாதிரி சகோதர வழிகள்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். அவங்கக்கிட்ட கொடுக்கல் வாங்கல் வந்து ரொம்பவும் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த சகோதர உறவில் விரிசல் ஏற்படும், சகோதரன் எதிரியாவான். இப்போ அவங்ககிட்ட வந்து நல்ல முறையில் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்கலாம், கொடுத்துட்டா திரும்பி அவங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாதிரி அவங்ககிட்ட போய் எதையும் நீங்கள் கேட்கக்கூடாது. அப்படி இருந்துக்கிட்டீங்கன்னா அந்த உறவு நீடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அதாவது அவங்களுடைய முன்னேற்றம் தடைபடும். கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும், அவங்களுடைய தொழிலெலாம் வந்து அப்படியே முடங்கும்,
முன்னேற்றமான ஒரு பாதையில் அவங்க செல்ல முடியாது. ஏன்னா இவங்களுடைய அந்த ஜென்மசனி அவங்களை போய் பாதிக்கும். அதே மாதிரி நண்பர்கள் விலகி செல்வார்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட வார்த்தைகளை வந்து அளந்து பேசணும், இல்லைன்னா அது சண்டையாக மாறிடும். அதே மாதிரி வம்பு வழக்குகள்லாம் போகக்கூடாது. அதே மாதிரி வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. பேச்சை வந்து குறைச்சிக்கணும் எப்பவுமே. அதே மாதிரி தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், அதனால் வெளியில் எதையுமே ரொம்ப அதிகமாக யோசிக்காதீங்க. யோசிச்சிங்கன்னா தலைவலி வந்துடும். எல்லாம் நடப்பதெல்லாம் இறைவன் செயல். பிரபஞ்சமே நம்மை இயக்குகிறது. நம் தாயின் கருவறையில் இருந்து, நம் தாயின் கருவறையில் நாம் இருக்கும் பொழுதே நம் தலையெழுத்து நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அதுபடி தான் நம்ம வாழ்க்கை நடக்கும் அப்படின்னு சொல்லி, எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு சொல்லி அவன் மேலே பாரத்தை போட்டுருங்க. அதே மாதிரி தொழில், நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலே செய்யுங்க. புதுசாக எதுவும் தொழில் தொடங்கினீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு நட்டம் தான் ஏற்படும். போட்ட காசை கூட நீங்கள் எடுக்க முடியாது. அப்போ தொழிலில் கவனம் செலுத்துங்க. தொழில் வந்து நலிஞ்சு போகாது. ஆனால் தொழில் சுமை கூடும், வேலை பழு கூடும், அலைச்சல் ஏற்படும், இடமாற்றம் ஏற்படும், ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதாவது வனவாச வாழ்க்கை, நாடாறு மாதம் வீடாறு மாதங்கிற மாதிரி வனவாச வாழ்க்கை. குடும்பத்தில் இருந்தால் பிரச்சனைகள் ஏற்படும். முடிந்த வரைக்கும் குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு வர்றதுக்கு வழியை பாருங்கள். பக்கத்திலே இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சலசலப்பு ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு ஒரு பிரிவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகும். ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, இந்த கும்பராசிக்கு அதிபதியே அந்த சனி பகவான் தான். அதனால் எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் அது சுகமான சுமையாக தான் இருக்கும். அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு உங்களுக்கு வழியையும் காட்டுவார். இப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல லட்சக்கணக்கில் ஏதோ ஒரு வழியில் செலவாயிருக்கும். இப்போ அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஜென்மசனியிலேருந்து நீங்கள் கடந்து போகணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கிங்க, விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி நரசிம்மர் வழிபாடு, சிவ வழிபாடு, மாற்று திறனாளிகளுக்கு உதவி, அதே மாதிரி காக்கைக்கு உணவிடுங்கள், நாய்க்கு உணவு கொடுங்க, எறும்புக்கு உணவு கொடுங்க, முதியோர் இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு உணவளியுங்கள். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் 5 ஆண்டு காலம் மிகவும் ஈஸியாக கடந்து போயிடலாம். இப்போ திருமணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீட்டில் வந்து திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த திருமண வரன் தேடும் போது குடும்பத்தை விசாரிச்சுக்கணும். ஒரு பொண்ணே எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே போய் இந்த பொண்ணு நல்ல பிள்ளையா, குடும்பம் நல்ல குடும்பமா அப்படின்னு யோசிக்கணும். இன்றைக்கெல்லாம் வந்து நிறையா வந்து 4 கல்யாணம் பண்ணுற பொண்ணுங்களாம், 10 கல்யாணம் பண்ணுற பொண்ணுங்களாம் இருக்குது. அதே மாதிரி பொண்ணுக்கு மாப்பிள்ளை தொலைவுறீங்க அப்படின்னா மாப்பிள்ளை போய் விசாரிச்சிங்க, அவன் 10 கல்யாணம் பண்ணவனா கூட இருப்பான். இதெல்லாம் இப்போ வந்து உங்ககிட்ட சேரும், ஏன்னா ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்கு. அதனால் வந்து நீங்கள் ரொம்ப யோசித்து எதையும் பேசுங்க, எதையும் செய்யுங்க. நீதி நேர்மை நியாயமாக இருங்கள். இந்த 7.5 சனியை ஈஸியாக நீங்கள் கடந்து விடலாம். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.